சுவையை மேம்படுத்தல் வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல் விஷன் கேர். நாட்டில் மேலும் 190 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர செல்வா இதனை குறிப்பிட்டார். இதற்கமைய நாட்டில் இதுவரையில் கொரோனா தொற்று உறுதியாகியவர்களின் மொத்த எண்ணிக்கை 85,150 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றினால் பீடிக்கப்பட்டிருந்த மேலும் 448 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவு எடுத்துள்ள நாளாந்த புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரையில் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 71,769 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தொற்று உறுதியாகிய 2,888 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கொரோனா பரவல் தடுப்பு செயல்பாட்டு மையத்தின் பிரதானி ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர செல்வா இன்று நாரயன்பட்டி ராணுவ வைத்தியசாலையில் வைத்து கொரோனா தடுப்பு செலுத்திக் கொண்டுள்ளார். ராணுவ ஊடக பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்திய உயர்ஸ்தானிகள் கோபால் பாக்லேயும் கலந்து கொண்டதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு ஓட்டமாவடி சூடுபத்தினசேனை பகுதியில் இன்றைய தினமும் 8 கொரோனா சரீரங்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. சூடுபத்தினசேனை பகுதியில் 9 கொரோனா சரீரங்கள் நேற்று அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் இன்றும் 8 சரீரங்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாகலிங்கமாயுரன் எமது செய்தி சேவைக்கு இதனை குறிப்பிட்டார். இன்று ஓட்டமாவடி எம்ஓஎச் பிரிவுக்குட்பட்ட ஊடுபத்தின சேனையில் இறந்த உடல்கள் அடக்கம் செய்ய ஒதுக்கப்பட்ட பகுதியில் 8 உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் நிட்டம்புவைச் சேர்ந்த மூவரும், கொழும்பு ககட்டோவிட்ட கலதே டிகின நாரங்குட அனுராதபுர பகுதியைச் சேர்ந்த தலா ஒருவரும் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மொத்தமாக இதுவரை 17 உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசியை பெற்றுத் தருவதற்கு தலா 1000 ரூபாய் கையூட்டலை பெற்ற கொழும்பு மாநகர சபையின் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் சிற்றூழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல்வாகன புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய மருதானை பகுதியில் உள்ள கொரோனா தடுப்பூசி செலுத்தும் மத்திய நிலையத்தில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோஹன் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த சந்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் 20,000 ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பணம் இன்று கையூட்டலாக பெற்றுக் கொண்டதாக இருக்கக்கூடும் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் 40 வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதவர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். அத்துடன் மருதானை பகுதியில் இவ்வாறு தடுப்பூசிகளுக்கு கையூட்டல் பெறுகின்றவர்கள் தொடர்பில் அல்லது தடுப்பூசிகளுக்கு பணம் வழங்கிய நபர்கள் தொடர்பில் மருதானை காவல்துறை பொறுப்பு அதிகாரியின் 071-859-15-63 என்கின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி முறையிட முடியும் என்றும் காவல்துறை பேச்சாளர் கூறியுள்ளார். அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்து அமைதி ஏற்படுத்துவதற்கான புதிய தலைமைத்துவம் உருவாக்கப்பட்டால் மாத்திரமே நாடு அபிவிருத்தியை நோக்கி முன்னகரும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இன்று காலை சூரியனில் ஒலிபரப்பாகிய விழுதுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட போதிலும் அதனால் எந்தவொரு தரப்பினருக்கும் நன்மை ஏற்படவில்லை என்பதோடு அதற்கு மாறாக அழிவுகளையே சந்தித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நாட்டில் சகலரையும் ஒன்றிணைத்து பயணிக்கக்கூடிய புதியதொரு தலைமைத்துவத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் கட்சிகள் மற்றும் தமிழ் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் இலங்கையில் யுத்த கால இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற போர் குற்றச்சாட்டுகள் அல்லது தற்பொழுதும் கூட நிலவுகின்ற காணி விடுவிப்பு சம்பந்தமான பிரச்சனை, காணாமல் போன பிரச்சனை, அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை, இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த விடயத்தில் உள்நாட்டு பொறுமுறையில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை என்ற நிலையில் சர்வதேச ரீதியான ஒரு பொறிமுறை அமலாக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் தமிழ் சமூகம் இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுடைய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி என்பது தமிழ் சமூகத்தினுடைய அதிகப்படியான வாக்குகளை பெற்ற, முக்கியமாக சிறுபான்மை சமூகத்தினுடைய அதிகப்படியான வாக்குகளை பெற்றுக் கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ் மக்கள் கோருகின்ற இந்த சர்வதேச பொறிமுறை விடயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? உங்களுடைய தலைவர் சஜித் பிரேமதாசின் நிலைப்பாடு? தமிழ் கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் இந்த நாட்டில் இருந்தே எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய முயற்சி அவர்களுடைய பக்கத்திலேயும் இருக்க வேணும். நான் நினைக்கிறேன் அவர்களும் பாராளுமன்றத்திலே அவர்களும் பல சேத்தை காய்க்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் அதை பற்றி சொல்லக்கூடிய கவனம் மிக குறைவாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. இனி அது உண்மையாக ஒரு நாடென்ற ரீதியிலே நாங்கள் மிக கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் நாங்கள் இந்த நாடு
நாட்டில் வாழக்கூடிய எல்லா சமூகமும் 1500 2000 வருடம் அப்படி வரலாறு இருக்கக்கூடிய சமூகம் தென் ஆப்பிரிக்காவிலே இருக்கக்கூடிய பிளாக் சமூகமும் அதே போல ஒயிட் சமூகத்து மத்தியில் பல பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் நெல்சன் மண்டேலா அவர்கள் இரண்டு சமூகத்தையும் ஒன்றிணைத்து ஒரு புதிய ஒரு அரசியல் யாப்பு உருவாக்கி இப்போது இந்த வெள்ள சமூகமும் அதே போல அந்த பிளாக் ஆப்பிரிக்கன் சமூகமும் ஒன்றா வாழக்கூடிய நிலைமை அந்த நாட்டில் உருவாகி இருக்கு. அதை போல ஒரு தலைமைத்துவம் எங்களுக்கும் தேவையா இருக்கிற இந்த நாட்டில் என்றால் அப்படி இல்லாவிட்டால் இந்த நாட்டை நாங்கள் அபிவிருத்தி செய்கிற விஷயங்கள் எல்லாம் தள்ளப்படுறது இந்த காரணத்தால் தான். நாங்கள் பார்த்தால் இப்போ எங்களுடைய சுதந்திரம் கிடைச்ச இந்த நாட்டுக்கு நாங்கள் 72 73 வருடம் ஆவினாலும் அதில் ஒரு 30 வருடம் நாங்கள் யுத்தம் செஞ்சு கொண்டிருந்தோம். நீ அந்த யுத்தத்தால் யாரும் புரோசனம் அடைஞ்சி இல்லை. அதில் தமிழ் மக்களுக்கு நடந்த புரோசனமும் இல்லை, பெரும்பான்மை மக்களுக்கு நடந்த புரோசனமும் இல்லை. நீ அதை விளங்கி கொண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைமைத்துவங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இனங்களையும் சேர்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு அரசியல் நிலப்பாடு இந்த நாட்டில் உருவாக்க வேணும். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பு, நீ அப்படி ஒரு பொறுப்பு வந்தால் தான், அப்படி ஒரு நிலைப்பாடு வந்தால் தான் உண்மையாக எங்களுடைய நாட்டிலே அபிவிருத்தியை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் யுனிசெஃப் நிறுவனத்தினால் இலங்கைக்காக கோவாக்ஸ் திட்டத்தின் மூலம் விளங்கும் முதல் கட்ட தடுப்பூசிகள் நாளை நாட்டை வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்றுநோய்கள் மற்றும் கொரோனா தொற்று கட்டுப்பாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ பிள்ளை இதனை குறிப்பிட்டார். கோவாக்ஸ் திட்டம் மூலம் வழங்கப்படும் 14,40,000 தடுப்பூசிகளில் முதல்கட்டமாக 2,64,000 அஸ்டாசெனகா தடுப்பூசிகள் யுனிசெஃப் அமைப்பினால் கொள்வனவு செய்யப்பட்டு நாளை தினம் சுகாதார அமைச்சரிடம் கையளிக்கப்பட உள்ளது. குறித்த முதல்கட்ட தடுப்பூசிகள் நாட்டில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு செலுத்தப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். கோவாக்ஸ் திட்டத்தின் கீழ் இலங்கையின் மக்கள் தொகையில் 20% தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. சுகாதார அமைச்சகம் கோவாக்ஸ் திட்டத்துக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உற்பத்தியாளர்களிடமிருந்து கிடைப்பதற்கும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அவசர கால பயன்பாட்டு பட்டியல் அங்கீகாரத்துக்கும் உட்பட்டு 14,40,000 தடுப்பூசிகள் யுனிசெஃப் அமைப்பினால் எதிர்வரும் மே மாதம் வரையில் கட்டம் கட்டமாக கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்பட உள்ளது. கோவாக்ஸ் திட்டமானது உலகம் முழுவதிலும் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் பெறும் 92 நாடுகளை உள்ளடக்கிய நடவடிக்கையாகும். உலகின் மிகப்பெரிய ஒற்றை தடுப்பூசி கொள்வனமாடல் என்கின்ற வகையில் யுனிசெஃப் இந்த ஆண்டில் உலகளவில் 2 பில்லியன் கொரோனா தடுப்பூசிகளை வழங்க தயாராக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.